ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஜி உங்களின் குரல், நான் பாஸ்கர். ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு அதாவது ஆணவத்தின் உச்சக்கட்டம்னு சொல்லலாம். இதை ஒரு ஆணவத்தின் உச்சக்கட்டம் தான் இன்றைக்கி மணிப்பூரில் நடந்திருக்கு. அதாவது நம்ம நாட்டில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், பெண்கள் நாட்டின் கண்கள், இப்படிப்பட்ட வசனங்களை பேசிகிட்டு இருக்குமே தவிர உண்மையாகவே நமக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு ஈனமான ஒரு செயல் இன்றைக்கி மணிப்பூரில் நடந்திருக்குன்னா, 20 வயசு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பொண்ணை வந்து 1000 பேர் கூடியிருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவே அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி நடந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு வயலில் வச்சு அந்த பெண்ணை நாசம் பண்ணுறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த செயலில் ஈடுபட்டதாக சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை இன்றைக்கி நம்ம இந்தியாவில், அதுவும் மணிப்பூரில் நடந்திருக்குன்னா நிச்சயமாக நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். என்ன சம்பவம், என்ன நடந்தது அப்படின்றத முழுசாக நம்ம பேசுவோம். மணிப்பூரில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. மணிப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 இனத்து மக்கள் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகு, குகி, மேதி அப்படின்னு 3 இனத்து மக்கள் வந்து மணிப்பூரில் வசிச்சுட்டு வராங்க. இந்த நாகுவும் குகின்னு பார்த்திங்கன்னா பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க. அந்த பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்குது. ஏன்னா இவங்க பழங்குடியின வகுப்பை சேர்ந்தவங்க அப்படின்றதால அரசாங்கம் நிறைய சலுகைகள் அவங்களுக்கு கிடைக்குதுங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மலைகள் இருக்கிற இடத்துல தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த மெய்தீன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி வீடுங்க இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் தான் வந்து மெய்தீன மக்கள் வாழ்கிறாங்க. இந்த மெய்தீன மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, எங்களுக்கும் பழங்குடியின அந்த பிரிவை சேர்ந்த சலுகைகள் நமக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் பழங்குடியினர் வகுப்பை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்திட்ட முறையிடுறாங்க. அரசாங்கம் இதை பற்றி பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்குங்க. உடனே மெய்தீன மக்கள் இதற்காக அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்களும் வந்து அமைதி வழியில் அமைதி பேரணி நடத்துகிறாங்க. இந்த அமைதி பேரணியில் மெய்தீன மக்கள் உள்ளே புகுந்து அதை கலவரமாக மாற்றுறாங்க. இந்த கலவரம் தான் பெரிய கலவரமாக மாறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குகியின மக்கள் வந்து 40% தான் இருப்பாங்க. ஆனால் மெய்தீன மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% அதிகமாக மக்கள் தொகை அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க கொஞ்சம் அதிக ஆணவம், அதாவது அதிக அதிகாரம் இருக்கிறாங்கன்றதால, அதிக மக்கள் இருக்கின்றதால இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, குகியின மக்கள் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்க இடத்தெல்லாம் நாசம் பண்ணி அவங்க வீடுகளெல்லாம் அடித்து நொறுக்கி அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் மானபங்கப்படுத்தி இப்படி பல செயல்களை, பல கொலைகளும் நடந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி அந்த சம்பவம் நடும்போது தான் 3ம் தேதி தான் இந்த சம்பவத்தை அந்த மக்கள் அரங்கேற்றினது. 3ம் தேதி 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணையும் 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணையும் கூட்டிகிட்டு வந்து அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்க அப்பா, அவங்க அண்ணன் இவங்களையும் கொலை செஞ்சு விட்டு அவங்கள நிர்வாணப்படுத்தி 1000 பேர் இருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் நிர்வாணமாக அவங்கள ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு போகிற வழியில் இந்த மாதிரி தோப்புங்களில் வச்சு அவங்கள சீரழித்து சின்ன பின்னப்படுத்தியிருக்காங்க. இப்போது சம்மந்தப்பட்ட நபரை காவல்துறை எப்போ நடந்தது, 3ம் தேதி நடந்த சம்பவம், அதையும் வீடியோ எடுத்து வெளியிட்டு அந்த வீடியோ எப்போ நம்ம பார்வைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம மக்கள் எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறோம் இந்த சம்பவத்தை பற்றி. ரொம்ப ஒரு வேதனையான ஒரு சம்பவம், வருத்தமான சம்பவம். நிச்சயமாக அவங்கள இப்போ கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்ன பண்ணுறாங்க. எத்தனை குற்றவாளிகள், கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் தண்டனை என்னென்னா, இன்றைக்கி ஜெயிலெலாம் 1 மாதம் கழிச்சா பெயில், அவ்வளோதான். ஆனால் தவறு செய்த குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை கிடைக்கணும். அவங்கள உடனடியாக அப்படி கூறுகூறாக வெட்டி போட்டுடணும், இல்லைன்னா ஷூட் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டம் நம்ம நாட்டில் இல்லைன்றதான் ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம். அந்த மாதிரி சட்டம்லாம் இருந்ததுனால் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி தவறுகள் செய்கிறதுக்கு யோசிப்பாங்க. அந்த மாதிரி சட்டங்கள் இல்லாததால தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க இனத்தை சேர்ந்த மக்களே வந்து ஒன்றும் பண்ண முடியல, தடுக்க முடியல. அந்தளவுக்கு வெறித்தனமான ஒரு போராட்டத்தை இவங்க வெறித்தனமாக நடந்திருக்காங்க. வெறித்தனத்தின் உச்சகட்டத்துக்கே போயிருக்காங்க. அந்தளவுக்கு கொடூர தாக்குதல், எவ்வளோ பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம இதெல்லாம் கேள்விப்படும்போது மனசு வலிக்குது. இப்போது நான் இந்த சம்பவத்தை பற்றி, நான் ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி கரும்பு தோப்பில் நான் ஒரு விவசாய நிலத்தில் நின்றுன்னு என்னுடைய வேதனை நான் பகிர்றேன்.
உண்மையாகவே மனசு ரொம்ப வலிக்குது. உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய வேதனைகளையும் பகிருங்க. நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபருக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் மக்கள் இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க. அந்த போராட்டம் தொடரும்.